ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மோசமாக நிலைமையில் இருக்க என்னோடய வீட்டை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி லைவாக தான் காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஹாலே இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா பெட்ரூம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ என் பையன் பார்த்தீங்கன்னா வந்து இதை அழகாக கழிச்சு விட்டுட்டு எதுவும் தெரியாத பாப்பா மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ஏற கட்டணும். சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனும் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதுக்கு ரீசன் நான் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த மாதிரி மோசமாயிடுச்சு. இது குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இப்படி இருக்குமா அப்படின்னா, ஆமாங்க, கொஞ்சம் காலையில் 1 hour ஈவினிங் 1 hour வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். பாப்பாவுக்கு வந்து தெரப்பி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும் எனக்கு. ஆனால் வந்து எனக்கு வீட்டு வேலை பற்றி கவலை இல்லை. ஸோ குழந்தைக்கு தெரப்பி சொல்லி தரணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் போது சாமான் நிறைய விழதான் செய்யும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறத வந்து அழகாக காட்டிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இதை பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணும்போது உங்கள் வீடியோ மோட்டிவேஷனாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்லோ மோஷனில் காட்டினா போர் அடிச்சிருங்க, அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். உங்கள் வந்து டெய்லி ரொட்டீன் எப்படி பண்ணுவனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ டே டு டே லைஃப் அப்படி எப்படி இருக்குமோ அப்படி தான் காட்டியிருக்கேன். ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். அதை பார்த்தாவது அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது வந்து அவங்க கிச்சனை கிளீன் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக தான் கரெக்டாக வந்து துணி எடுத்து தொடச்சி நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப அழுக்காக இருந்தால் மட்டும் தான் லைசால் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஈர துணி எடுத்து டிப் பண்ணி பண்ணிவிடுவேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் வந்து இருந்துச்சுன்னா என்னென்ன ரெசிபி பண்ணணும்னு வந்து போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி பன்னீர் ரோல் வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், அது ரொம்பவே நல்லா ரீச்சாக இருக்குது. பார்க்கலன்னா போய் பாருங்கள் வீடியோவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இருக்க அந்த அடுப்பு வந்து நான் நல்லா தொடச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நார் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த பால் வந்து சிந்திருக்கிற இடம்லாம் நல்லா தொடச்சிடுவேன். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த துணி போட்டு ஈர துணி போட்டு தொடச்சிடுவேன். ஸோ இப்படி தான் நான் ஆஸ்யூஷுவல் பண்ணுறது. மற்றவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. சில பேர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. சத்தியமாக இல்லைங்க, மாதத்துக்கு 2 வாங்கி வச்சுருவேன், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன் தவிர நான் வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு குழந்தை வச்சிருக்குது நல்லாவே தெரியும். ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, பட் வந்து அவங்கள நான் நெகட்டிவாக எதுவுமே சொல்ல விரும்பலை, சரிங்க நான் மாற்றிக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டேன். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து சாதத்தை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கரண்டி போடுங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து க்ளீன் பண்ணுறதே கஷ்டங்க, அதனால் அப்புறமா நீங்கள் சொன்ன பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து பழையபடியே மாற்றிட்டேன். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு கை வந்து அதே அந்த இடத்துல தான் போகுது, என்னால் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியல. சரி மேலே இருக்கிறது கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஸோ உங்களுக்கே சில பேருக்கு தெரியும், ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருள் வச்சுட்டோன்னா அது வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கை அங்கேயே போவோம். ஸோ அதுக்காக மாற்றிட்டேன். பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாமான் இருக்குது, கீழே மேலே எல்லா இடத்துலையும் சாமான் பரப்பி கிடக்குது. ஸோ இனி அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி நீட்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ சாமான் இருக்கே எப்படி வந்து நீங்கள் எல்லாத்தையும் சிங்கில் வந்து போட்டு கழுவீங்கன்னு வந்து சில பேர் கேட்பீங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ. சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்ன வாஷிங் மிஷின் மேலே வைக்கிறீங்க, கண்ணாடி கிண்ணாடி எதனா உடஞ்சிருமா அப்படின்னு கேட்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக வச்சிருக்கேன், அதுவும் வந்து கவர் மேலே நல்லா க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சாமான்லாம் எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்ட பிறகு தான் நான் வந்து வெசில் வந்து வாஷ் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தட்டு எடுத்துட்டால் அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், தட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு கிண்ணங்கள்லாம் வந்து கீழே இருக்கட்டும், இது நம்மளுக்கு ஸ்பேஸ் தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட் போட்டுட்டு அதை மேலே நான் வந்து கூட வச்சுட்டேன், இப்போ வந்து தொலைக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து நானும் ஒரு அம்மா தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய அம்மாங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரியலாக நடந்த இன்சிடெண்ட் ஒன்று ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ என்னோடய சிஸ்டரோட வீட்டில் வந்து வாடகை இருக்கிறவங்க, அவங்களும் வாடகை தான் இருக்காங்க என்னோடய சிஸ்டர், அவங்க வந்து என்கிட்ட இந்த விஷயம் ஃபோன் பண்ணி சொன்னவொடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். என்ன விஷயம்னா 3 years பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. யாராலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மாவால். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க அப்பாவும் வேலை செய்கிறார். ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதுனால குழந்தைய வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவங்க அப்பா வந்து வேலை முடிச்சுட்டு வந்தால் கூட வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போய் ரூமில் இருந்துப்பார். ஸோ குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா டிவி போட்டுட்டு அவங்க ரூம் சாத்திட்டு அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. ஸோ இதே கண்டினியூ பண்ண பண்ண 3 years ஆயிடுச்சுங்க, இன்னும் குழந்தை பேசலை, எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஒரு வேளை காதில் பிரச்சனையா இல்லை எதுனா பேச முடியாத சுச்சுவேஷனாக
பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ 3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தாங்க, பெரியவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டெப் எடுத்தாங்க, ஏன் குழந்தை பேசலை, போய் ஒழுங்காக போய் செக் பண்ணு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க போய் சிஎம்சியில் போய் பார்த்துருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த ஷாக்கிங் நியூஸ் சொல்லியிருக்காங்க, குழந்தை மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லா டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இந்த டாக்டர் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, குழந்தை கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒர்க்கே கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க செம்மையாக திட்டி விட்டுருக்காங்க. குழந்தைகிட்ட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, குழந்தைகிட்ட பேசுங்க, நிறைய வந்து அதுங்களுக்கு கற்றுக் கொடுங்க. 3 இயர்ஸில் வந்து குழந்தைக்கு வந்து கற்றுக் கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் ஒர்க்கே இருந்துச்சுன்னா யாருக்கு நீங்கள் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டி அமிச்சிட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நோட்டிட்டு உள்ளே இருந்துட்டாரு, குழந்தை கூட அவரும் பேசலை, அந்த அக்காவும் பேசலை. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களும் யாரும் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேர் குழந்தை மட்டும் தான் இருந்துச்சு, குழந்தைக்கு டிவி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன கற்றுக் கொடுத்தா தானே புரியும், அவங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டதுனால குழந்தை பார்த்தீங்கன்னா மன அளவில் பாதிக்கப்பட்டு குழந்தால பேச முடியல இப்போதைக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு நீங்கள் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்கள் குழந்தை இதுலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்ட பிறகு அந்த அம்மா ரொம்பவே நினைச்சு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வேலை விட்டுடலாம் அப்படின்லாம் டிசைட் பண்ணியிருக்காங்க, அது முன்னாடியே பண்ணியிருக்கலாம், இல்லை வேலை கூட விட தேவையில்லைங்க, குழந்தை கூட 1 ஹவர் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த இன்சிடென்ட் கேட்ட உடனே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெசல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்கிறேன், இந்த இன்சிடெண்ட்டை வந்து கேட்டதுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் சரியில்லை, ஏன்னா வந்து நம்ம குழந்தையும் இப்படி வந்து ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் நான் வந்து கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் பாப்பா ஆல்ரெடி வந்து ஸ்பெஷல், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் அவர் வந்து குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் எப்படி இருந்தாலும் செய்ய தான் போகிறோம், நம்ம தான் செய்ய போகிறோம், கொஞ்ச அளவுக்கு வந்து குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடு ஃபுல்லாக வந்து பெருகிட்டு இருக்கேன். ஸோ கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு, இப்போ ஹால் தான் இருக்கு. ஸோ ஹால் எல்லாம் பெருக்கிறேன், எவ்வளோ வந்து தூசி இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு வச்சிருக்கான். நேற்று பார்த்தீங்கன்னா வந்து கிருத்திகை கும்பிட்டேன். ஸோ மாவிளக்கு வந்து சாப்பிட கொடுத்தா அவன் வந்து எல்லாத்தையும் கீழே சிதறி வச்சிருக்கா. ஸோ எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி நீட் பண்ணிடலாம். ஸோ தலைகாணி எல்லாத்தையும் உதறிட்டு சோஃபா வந்து லைட்டாக வந்து கிளீன் பண்ணிட்டு ஓவராலாக வந்து கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஹால்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்னொரு வாட்டி கேட்பாங்க. ஸோ என் பையனுக்கு பிடிச்ச ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து மீன் மேக்கர் போட்ட வெஜ் பிரியாணி. ஸோ குக்கர் எடுத்துக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிராம்பு வாசனைக்காக பிரிஞ்சியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேந்த பிறகு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிட்டு பிறகு 2 தக்காளி போட்டிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து மசாலாலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவைக்கேற்ப சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம வந்து வேக வச்ச மீன் மேக்கரை வந்து தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு நம்ம அதில் போட்டாதான் நல்லா வந்து அந்த டேஸ்ட்லாம் அது கூட கூடும். ஏன்னா பாஸ்மதி அரிசி போடல, வீட்டு அரிசியை வச்சு நான் வந்து செய்கிறேன். ஸோ இப்போ அரிசி எடுத்த டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா அளவு வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், 1 டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ குக்கர் மூடிட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ஒரு 5 விசில் வேக வைக்கிறேன். அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 5 விசில் வச்சாலே சூப்பராக வெந்துடும். ஸோ அதுதான் விசில் வந்துட்டுருக்கு. இப்போ விசிலில் விட்டு இறக்கி வச்சோடனே சுட சுட பார்த்தீங்கன்னா வந்து மீன் மேக்கர் போட்ட வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க, என் பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ பெட்ரூமில் இருக்க துணி ஃபஸ்ட்டு ஹாலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு எப்படி பெட்ரூம் இருக்குதுன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப லாங்காக போகிறதுனால போர் அடிக்கும், அதனால பெட்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.